ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாம் அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான, ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த டிஷ் வந்து நான் மட்டன் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். நீங்கள் வந்துட்டு சிக்கன் இல்லைனா வெஜ் யூஸ் பண்ணிக்கணும், நீங்கள் வந்துட்டு செய்யலாம். இது செய்கிறதுக்கு நம்ம மாவும் பிசைய தேவையில்ல. ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். அதுக்கு நான் வந்துட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் பிங்கிஷ் கலரில் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரே 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு பூண்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கார்லிக் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 250 கிராம்ஸ் அளவுக்கு மட்டன் கீமா எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு சிக்கன் கீமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலே மட்டன் கீமா வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு பன்னீர் சேர்த்துக்கலாம். கீமா இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா இப்போ நான் இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேப்ரிக்கா பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பிளாக் பேப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங் மசாலா வந்துட்டு உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்பைசஸ் வந்து போட்டுக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா போட்டுக்கோங்க. இப்போ மட்டன் கீமா வேகிறதுக்காக நான் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போ 10-15 மினிட்ஸ் இது நல்லா வேகட்டும். இப்போ அது வேகிற டைமில் நம்ம கேப்சிகம் கட் பண்ணிக்கலாம். நான் கேப்சிகம்ல ரெட் அண்ட் கிரீன் 2 கலர் எடுத்திருக்கேன். இப்போ மட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும், ரொம்ப ஓவர் குக் பண்ண வேணாம். நான் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு மல்லித்தழை கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இப்போது கிரேப்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக நான் 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 1 கப் பால் எடுத்துக்கோங்க. ஆயில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். 1 முட்டை சேர்த்துக்கோங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு மிக்ஸி யூஸ் பண்ணி கூட இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்தது நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். திரும்ப ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸி யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா பிளெண்ட் ஆகிருக்கும். இப்போ 1/30 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே வச்சுருங்க. மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு கிரேப் வந்து சரியாக வராது. ரொம்ப திக்காக இருந்தாலும் சரியாக வராது. நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தோசை தவா லைட்டாக ஆயிலால் கிரீஸ் பண்ணிக்கோங்க. தவ்வா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இப்போது 1 கரண்டி அளவுக்கு மாவு நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு பேன் இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணி விடுங்க. இப்போ ஜஸ்ட் 1-30 செகண்ட்ஸ் மட்டும்தான் இது குக் ஆகணும். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடும் 1-30 செகண்ட்ஸ் குக் ஆகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துடலாம், ஏன்னா இது ரொம்ப கலர் வரக்கூடாது. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க.
இதே மாதிரி நம்ம எல்லா கிரேப்ஸும் போட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி செய்கிற குவான்டிட்டியில் ஒரு 5-6 கிரேப்ஸ் கிட்ட கிடைக்கும். இந்த மாதிரி கேப்ஸ் இருக்கிற இடத்துல வந்துட்டு மாவு ஃபில் பண்ணிக்கோங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு திருப்பி போடணும். சீக்கிரமாக திருப்பி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிழியறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. இப்போ இதை எப்படி ஸ்டஃபிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிரேப்பை வச்சுட்டு இப்போ நான் இதில் டொமேட்டோ கெச்சப் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன சாஸ் பிடிக்குதோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. சில்லி சாஸ் பிடிக்கணும், நீங்கள் சில்லி சாஸ் போட்டுக்கலாம். இப்போது சென்டரில் இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வச்சாலே போதும், ரொம்ப அதிகமாக வைக்க வேணாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக மொசரலா சீஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சீஸ் வந்து ஆப்ஷனல் தான், சீஸ் இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். பட் சீஸ் போடுறதால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸியாக வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சீஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த சைட்லேருந்து இந்த சைட் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதோட ஆப்போசிட் சைடும் இதே மாதிரி சீல் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இதுக்கு எதுவும் பேஸ்ட்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல, சீல் பண்ணுறதுக்கு இது அப்படியே சீல் ஆயிரும். இப்போது இதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் பயப்பட வேணாம், ஸ்டஃபிங் வந்து வெளியே வராது. இது பொறுமையாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுத்த கிரேப்பில் வந்துட்டு நான் மயோனைஸ் போட்டுக்கிறேன். இப்போது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நடுவில் ஸ்டஃபிங் வச்சுட்டு இதுவும் சீல் பண்ணிடுங்க. இது வச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் ஆனியன் கட் பண்ணி வைக்கலாம், டொமேட்டோ இல்லைனா வந்துட்டு ஆலிவ்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். ஈவன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி எல்லா கிரேப்ஸும் நீங்கள் ரேப் பண்ணி ரெடியாக வச்சுருங்க. இப்போது தவால ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேணாம், கொஞ்சம் ஊற்றினாலே போதும். இந்த மாதிரி தவா ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பொறுமையாக அந்த கிரேப்ஸை எடுத்து வச்சுக்கலாம். இது ஆல்ரெடி குக் பண்ண கிரேப்ஸ் தான், அதனால் வந்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். இப்போது அதை திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இந்த சைடும் ஒரு 1 மினிட் நல்லா குக் ஆகட்டும். அந்த சீஸ் வந்து உள்ளே நல்லா மெல்ட் ஆகிருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா குக் ஆகணும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மட்டன் கிரேப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்ல, நம்ம அப்படியே சாப்பிட்லாம். நீங்கள் இது வரைக்கும் சுவைக்காத சுவையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கிறதால வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்காக வந்துட்டு மாவும் பிசைய தேவையில்ல, செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. நினச்சா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். இது டின்னருக்கு மட்டும் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக் யாராச்சும் கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம இது வந்து ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் நம்ம சேனலில் வரப்போகுது, அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.